தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்களுக்கு எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகளை கடந்து முள்ளில் நடந்து இந்த அளவுக்கு இந்தியா முன்னேறி வந்திருக்கிறது. இதே நாளில் பிறந்த ஒருவர் பல அனுபவங்களின் வழியாக கடந்து நடந்து 74வது வயதிற்குள் பிரவேசிக்கிறது போல இந்திய தேசமானது பல்வேறு அனுபவங்களை தாண்டி தடைகளை கடந்து இன்னொரு ஆண்டுக்குள்ளே சுதந்திர ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்காக முதலாவது தேவனை துதிக்கிறேன். அதைத் தொடர்ந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தவர்களுக்காகவும் தேவனை துதிக்கிறேன். இதற்கிடையில் எல்லைகளில் ஏற்பட்ட தொல்லைகளை முறியடித்து போராடி ஜீவனை கொடுத்து தேசத்தை காத்த இராணுவ வீரர்களுக்காகவும் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கும் நமது தேசத்தை இரவு பகலாக பாதுகாக்கும் முப்படை வீரர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த பவுல் எழுதியதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்திய தேசத்தில் இருக்கும் எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் இப்படியாக விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யார் யாருக்காக அப்படி செய்ய வேண்டும்? ராஜாக்களுக்காக. நமது தேசத்தில் ராஜாக்கள் என்று சொல்லுகிறதில்லை, ஜனாதிபதி, பிரதம மந்திரி, எம்பிக்கள், எல்லா மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரமுள்ள எல்லாருக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். நாம் தேவனை துதிக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. நாம் இப்படி ஜெபிக்கும் போது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுகிற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிறது. தேவ ஜனத்திற்கு ரெண்டு சுதந்திரம் உண்டு. தேசத்தில் எல்லாருக்கும் கிடைத்த சுதந்திரம் ஒருபுறம் இருக்கும் போது கர்த்தர் தந்த சிறப்பான சுதந்திரமும் நமக்கு உண்டு. முதலாவது கிடைத்த சுதந்திரம் மூச்சிருக்கும் வரைதான். ரெண்டாவது கிடைத்த சிறப்பான சுதந்திரம் பரம சியோன் வரை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சங்கீதம் 16:5-6. இந்திய மண்ணில் முளைத்த தேவ ஜனமே, பவுல் எழுதி வைத்த இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறதே, அதுதான் நமக்கு கிடைத்த சிறப்பான சுதந்திரம், மெய்யான சுதந்திரம். இந்த ரெண்டு சுதந்திரத்தையும் ரெண்டு கண்களைப் போல நாம் காத்து கொள்ள வேண்டும். தேசமே, இந்திய தேசமே, நீ சுதந்திரம் பெற்ற இந்த நாளில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் அதன் பலனை கொடுக்கும். ஒருவேளை இந்திய தேசத்தில் பிறந்து வெளி தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் வாழும் அந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இவ்வாண்டில பெரிய காரியங்களை செய்வாராக, சுகமாயிருப்பீர்களாக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த சுதந்திர இந்தியாவில் அதிகாரத்தில் உள்ள ஆளுகையில் உள்ள எல்லா தலைவர்களுக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பாரத தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தின் அஸ்திவாரங்களை ஸ்திரப்படுத்துவீராக. இயற்கையின் சீற்றங்களுக்கும் பல்வேறு விதமான தாக்குதல்களுக்கும் எதிர் வல்லமைகளுக்கும் விலக்கி இந்த தேசத்தை காப்பீராக. ஒரு யுத்தமில்லாத சமாதானமான காலங்களை எங்களுக்கு தருவீராக. அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.